வெல்கம் பேக். லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கொசு பேட்டை வச்சு இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. ஆறு அழகான ஆர்கனைஸோடு தாங்க இன்றைக்கி வந்திருக்கேன். கொசு பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மீனாக போயிட்டுனா ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரெண்டு டைம் மீனாக போயிட்டுனா ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தூரம் தாங்க போட முடியும். ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் தூரம் தான் போடுவோம், இல்லைனா ஒதுக்கி போட்டு வச்சுருவோம். பசங்க வந்து பேட் விளையாடுறதுக்கு எடுத்துப்பாங்க. இந்த கொசு பேட்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க இருக்கிற வீடுகளில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க. ரெண்டு டைம் மூணு டைம் கீழே போட்டாலே டக்குன்னு போயிடுங்க. இதை வந்து நான் ரொம்ப நாளாகவே ஒதுக்கி போட்டு வச்சுருந்தேன். சரி, எதுக்காவது யூஸ் வருமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுதான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் உள்ள ஸ்க்ரூ டிரைவர் எல்லாத்தையுமே கலட்டி எடுத்துகிட்டு இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு வலவலையாக தனித்தனியாக வருது பாருங்கள். இது எல்லாமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியில் அந்த கம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயர் உள்ள அந்த பகுதி, அதையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கப்புறோம். அந்த ஒயர்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துட்டு அதையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வலையை வந்து எடுத்துகிட்டு அதில் ஃப்ளவர் ஒட்டி விட்டுருக்கேங்க. இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, வாஷ்பேஷன் கிட்ட வச்சுட்டு அழகாக டவல்லாம் மாட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாமுங்க. நம்ம கிச்சன்லேயும் வச்சுட்டு கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவே பார்த்திங்கன்னா துணி காய போடுற கிளிப்பை வந்து நிறைய மாட்டி விட்டுட்டு சின்ன சின்ன கர்ச்சிப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து இதில் மாட்டி விட்டுக்கலாங்க. நம்ம கர்ச்சிப் காய போடுறதுக்கு இல்லை மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அழகாக காய விட்டுக்கலாம். நிறைய துணி காய போடுற கிளிப்பு மாட்டி விட்டுட்டு நிறைய இது போல் கர்ச்சிப் வந்து மாட்டி விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு பிளாஸ்டிக் வலை தாங்க எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஓட்டை உள்ள அந்த கம்பி வலையும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த கொசு பேட்டில் இருந்த அந்த ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துட்டு மூணு சைட்லேயும் பார்த்திங்கன்னா இது போல் வந்து கட்டி விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இது மாதிரி வந்து கட்டி விட்டுக்கலாம். எடுத்துகிட்டு வராத மாதிரி இதுமாரி கட்டி விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பாப்பாங்களோட வலையில் தாங்க நான் எஸ் மாதிரி வளைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து இது எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இதில் நம்ம வந்து கப்பெல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அழகாக நீட்டாக இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஆணியில் வச்சு மாட்டி விட்டுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்லாம் நிறையா மாட்டி விட்டுக்கலாங்க. தனித்தனியாக நிறைய மாட்டி விட்டுக்கலாம். எத்தனை பேங்கிள்ஸ் வேணாலும் கூட நம்ம மாட்டி விட்டுக்கலாம். எஸ் மாதிரி நிறைய வலையில் கூட வளைச்சி விட்டு நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த பேட்டில் உள்ள இந்த ரெண்டு வளையத்தை தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு கம்பு மாதிரி இருந்துச்சு, அதை வந்து லைட்டாக கட் போட்டுக்கலாம். ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. இது போல் வந்து எடுத்துகிட்டு வரமாரி கட் போட்டுக்கலாம். கட் போட்டுட்டு இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக் வலை, அதை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு நம்ம கட் போட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா அமுக்கி விட்டுட்டு லாக் மாரி போட்டு விட்டுக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ண அந்த பகுதியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெவிக்விக் வச்சு கூட நம்ம ஒட்டிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இது போல் வந்து அட்டைக்கவர் வச்சு கொடுப்பாங்கங்க, அதை தான் வந்து ரெண்டு சுருளாக வந்து சுருட்டி எடுத்து ஒட்டி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா அடியில் வந்து ரெண்டு ஓரத்துலேயுமே வந்து இது போல் வந்து அடியில் நல்லா சொருவி விட்டுறலாம். இது போல் சொருவுறதுனால பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஓரத்துலேயே சொருவிட்டுட்டு முன்னாடியில் இந்த வளையத்து ஓரத்துலேயுமே வந்து நல்லா அழுத்தி விட்டு சொருவிட்டுருவோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு, தனியாக செப்பரேட்டாக நிற்கும் உங்களுக்கு. எது வச்சாலுமே வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு, தனியாக கொஞ்சம் கூட ஆடாமல் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம்னா, நம்ம வந்து டெடிலாம் வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் பாட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சு யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குன்னு. இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன கம்பி வலை இருந்துச்சு பார்த்திங்களா, அதை தாங்க எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இது போல் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு கவர் ஒன்று வச்சு கொடுப்பாங்க, அதை தான் வந்து உள்ளே வச்சு நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். ஒக்கே மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஒட்டி கூட விடலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எக்ஸஸாக உள்ள பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் எக்ஸஸாக உள்ள பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வச்சுட்டு வால் ஹேங்கிங் மாரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. செவுத்தில் வச்சு நம்ம மாட்டும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பி வலை உள்ள இன்னொரு வலை தாங்க எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பாப்பா பாதாம் பாட்டிலில் ட்ராயிங் பண்ணி வரைஞ்சிருந்தா அதை தான் வந்து கயர் போட்டு கட்டி விட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த வலையில் வச்சு கட்டி விட்டுருவோம். ஃப்ளவர் வச்சுட்டு இதை வந்து ஆணியில் மாட்டி விடும்போது அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ஐடியா இருக்கலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கொசு பேட்டில் அடியில் அந்த கம்பு மீது இருக்கும் பார்த்திங்களா, அதை தாங்க எடுத்திருக்கேன். இதுலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரை உள்ளே வச்சுட்டு இப்படி மாட்டி விட்டு நம்ம அழுத்தி விடும்போது உள்ளே தனியாக இருந்துக்குங்க. வெளியிலலாம் எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா ஆணியில் ஹேங் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஓட்டை இருக்கும், நம்ம அப்படியே வச்சு ஆணியில் ஹேங் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுனால நான் பாருங்கள் பேப்பரை தான் ஒட்டி விட்டுறேன், கிஃப்ட் பேப்பரை. இதில் சுற்றியுமே வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக இருக்குன்னு. இந்த ஐடியா இப்போ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஒரு கொசு பேட்டை நம்ம வந்து வீணாக போயிட்டுன்னு தூக்கி போட்டிருப்போம், ஒதுக்கி போட்டு வச்சுருப்போம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தில், நம்ம யோசித்து யூஸ் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கொசு பேட்டில் மிஞ்சினது இது தாங்க. இதுலேயுமே என்னால் யோசித்து யோசித்து பார்த்துட்டு ஒன்றும் செய்ய முடியல, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.